வணக்கம் பிஹெச்டி ஆராய்ச்சி கல்வி தொடர்பான பதிவுகள்ன்ற ஒரு தொடர்ச்சியாக இன்றைய பதிவில் நாங்கள் பார்க்க இருக்கிறது ஒரு பிஹெச்டி ஆராய்ச்சி கல்விக்கு நீங்கள் அனுமதி பெறுறதுக்கான நுழைவு தேவைகள் என்ன நுழைவு தகமைகள் என்னன்றது அதாவது ஒரு அட்மிஷனுக்கு தேவையான என்ட்ரி ரிக்குயர்மெண்ட்ஸ் என்ன மாதிரி இருக்குன்றதை பற்றி இன்றைய பதிவில் நாங்கள் பார்க்க போகிறோம் இதில் நாங்கள் பார்க்க இருக்கிற விஷயங்கள் வந்து ஒரு பொதுவான பிஹெச்டி கல்விக்கு தேவையான தகமைகள் என்னன்றதை பற்றி நீங்கள் தெரிவு செய்கிற ஒரு குறித்த கல்விக்கு ஒரு குறித்த பல்கலைக்கழகத்துக்கு சில சில வித்தியாசங்கள் இருக்கலாம் அதுகளை பற்றி நீங்கள் அவற்றுடன் நேரடியாக தொடர்பு மட்டுதான் தெரிஞ்சு கொள்ளணும் ஆனால் இந்த பதிவில் நாங்கள் பொதுவாக எதிர்பார்க்கப்படுற தகமைகள் தேவைகள் என்றதை பற்றி பார்க்கலாம் பொதுவாக ஒரு பிஹெச்டி கல்விக்கான அனுமதின்றது ஒரு மாணவருடைய அவருடைய அண்டர் கிராஜுவேட் அதாவது அவருடைய பட்டப்படிப்பில் அவர்களுக்குரிய பரீட்சை பெறுபவர்கள் இதில் வந்து கணிசமான அளவில் தங்கி இருக்குது அதாவது உங்களுடைய அடிப்படையான பட்டப்படிப்பில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பெறுபவர்கள் அந்த பட்டப்படிப்பு பரீட்சை முடிவுகள் இதுகள் வந்து உங்களுக்கு பிஹெச்டி ஒன்றுக்கு அனுமதி பெறுறதுக்கு ஒரு அடிப்படையான தேவையாக இருக்கும் அதிலும் பொதுவாக எதிர்பார்க்கப்படுறது செகண்ட் கிளாஸ் அப்பர் அல்லாட்டி அதற்கு சமமான அளவிலான ஒரு பரீட்சை பெறுபவர் அதாவது உங்களுடைய ஜிபிஏ அந்த மாதிரியானவற்றை வைத்து உங்களுக்கு ஒரு கிளாஸ் என்று கணிக்கப்படும் உங்களுக்கு ஒரு செகண்ட் கிளாஸ் அப்பர் என்றதாவது குறைந்தபட்சம் இருக்கணும்ன்றது பொதுவாக பெரும்பாலான பல்கலைக்கழகங்களால் எதிர்பார்க்கப்படுறது இதுலேயும் முக்கியமாக அந்த உங்களுடைய அந்த அடிப்படையான பட்டப்படிப்பு வந்து நீங்க பிஹெச்டி செய்ய நினைக்கிற அந்த பட்டப்படிப்புக்கு ஏதாவது வகையிலோ தொடர்பு பட்ட ஒரு துறையில இருக்கிற பட்டப்படிப்பாயும் இருக்கணும்ன்றதும் முக்கியம் சில வேளைகள்ல நீங்க ஒரு மாஸ்டர்ஸ் முடிச்சிருக்கணும்ன்றதும் தேவையாக இருக்கலாம் சில வேளைகள்ல உங்களுடைய பேச்சுலர்ஸ் டிகிரின்ற பெருபவர்கள் போதுமான இல்லாத நேரத்தில் நீங்க ஒரு மாஸ்டர்ஸ் செய்ய வேண்டி ஏற்படலாம் அல்லாவிட்டாலும் சில பிஹெச்டி நுழைவுகளுக்கு ஒரு மாஸ்டர்ஸ் கட்டாயமா தேவை என்று அவர்களும் கேட்கலாம் இதுல இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னு சொன்னா பொதுவாக விஞ்ஞானம் பொறியியல் இந்த மாதிரியான துறைகளில் பிஹெச்டி செய்யல அதற்கான நுழைவுக்கு ஒரு பச்சர்ஸ் டிகிரியவே போதுமாக இருக்கலாம் ஆனால் சில நேரங்களில் நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் ஹியூமனிட்டிஸ் போன்ற வேறு துறைகளில் இருக்கிறக்குள்ள ஒரு மாஸ்டர்ஸ் டிகிரி கேட்கப்படுறதும் வந்து வளமையாக இருக்கலாம் இந்த கல்வித்தகமைகள் குறித்து பார்க்கும்போது மிக முக்கியமான ஒரு விஷயம் வந்து அது அந்த ஒவ்வொரு குறித்த பல்கலைக்கழகத்துக்கும் அதாவது நீங்கள் உங்களுடைய பிஹெச்டிக்காக அனுமதி பெற இருக்கும் அந்த பல்கலைக்கழகங்களுக்கு ஏற்ப அவர்கள் எதிர்பார்க்கும் அந்த கல்வித் தவமைகள் அவர்கள் என்ன அளவிலான ஒரு பெறுபவர்களை எதிர்பார்க்கிறார்கள் என்றெல்லாம் வந்து கணிசமாக வேறுபடலாம் இதில் இன்னும் ஒரு விஷயம் அதாவது நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு ஆய்வு தலைப்பு அதற்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரப்போசல் நீங்கள் தெரிவு செய்திருக்கக்கூடிய சூப்பர்வைசர் இப்படியான விஷயங்களும் வந்து உங்களுக்கான அனுமதிக்கான அந்த என்ட்ரி கமெண்ட்ஸை வந்து பல வகையிலும் மாற்றக்கூடியதாக இருக்கும் அதாவது அவர்களுடைய எண்ணங்கள் அவர்கள் உங்களை தெரிவு செய்ய விரும்புகிறார்களா இவ்வாறான விஷயங்களும் வந்து முக்கியமாக இருக்கும் இந்த கல்வி தகமையை தாண்டி நீங்கள் தெரிவு செய்யப்படுவதற்கு இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் குடியுரிமை அதாவது நீங்கள் எந்த நாட்டில் வசிக்கிறீர்கள் எந்த நாட்டில் நீங்கள் கல்வி கற்க நினைக்கிறீர்கள் அந்த நாட்டில் உங்களுக்கு குடியுரிமை இருக்கிறதா இல்லையா அல்லாவிட்டால் நீங்கள் ஒரு வெளிநாட்டு தான் படிக்கப் போகிறீர்களா அதற்கு என்ன மாதிரியான விசா தேவைப்படும் அந்த விசாவை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் என்ன தகவல்களை கொடுக்க வேண்டும் இவ்வாறு அவற்றையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டி இருக்கும் அடுத்த இன்னொரு முக்கியமான விஷயம் அதாவது நுழைவு தேவைகள் என்று வரும்போது மொழி அறிவு அதாவது நீங்கள் என்ன மொழியில் கற்க நினைக்கிறீர்கள் உங்களுடைய கற்க என்ன மொழியில் இருக்க போகிறது என்பதற்கேற்ப அந்த மொழியில் உங்களுக்கு புலமை இருக்க வேண்டும் என்பது முக்கியமாக இருக்கும் அதாவது உதாரணமாக எடுத்தால் நீங்கள் ஆங்கில மொழியில் தான் கற்க போகிறீர்கள் என்றால் உங்களுடைய பிஹெச்டி ஆங்கில மொழியில் தான் இருக்கிற போகுது என்றால் உங்களுக்கு ஒரு கணிசமான அளவு ஆங்கில அறிவு இருக்கிறது என்பதை வெளிக்காட்டுவதற்கு நீங்கள் ஏதாவது ஒரு ஆங்கில பரீட்சை செய்ய வேண்டியிருக்கலாம் அவ்வாறான ஒரு தேவையும் இருக்கும் சில வேளைகளில் நீங்கள் ஆராய்ச்சி செய்யும் நாடு வந்து உதாரணமாக நீங்கள் ஜப்பான் போன்ற ஒரு நாட்டில் வந்து நீங்கள் உங்களுடைய பயிற்சியை செய்ய வேண்டும் என்றால் அந்த ஆங்கில புலமைக்கு அதிகமாக சில வேளைகள் நீங்கள் ஜப்பானிய மொழியை தெரிந்திருக்க வேண்டியதும் தேவையாக இருக்கலாம் இதைவிடவும் சில பல்கலைக்கழகங்கள் உங்களை தனிப்பட்ட முறையில் வேறு பரீட்சைகளையும் சொல்லி கேட்கலாம் சில நாடுகளில் சில பல்கலைக்கழகங்களில் அவருக்கு அனுமதி பெறுவதற்கு அவர்களாகவே வேறு சில பரீட்சைகள் வைத்திருக்கலாம் அந்த பரீட்சைகளில் நீங்கள் குறித்த அளவு புள்ளிகளை பெற வேண்டும் என்ற ஒரு தேவையும் அவர்கள் வைத்திருக்கலாம் அவ்வாறான நிபந்தனையும் அவர்களுடைய நுழைவுத் தேவைகளுக்குள் இருக்கலாம் அப்படி இருந்தால் நீங்கள் அந்த பரீட்சைகளையும் செய்ய வேண்டியிருக்கும் உங்களுடைய பிஹெச்டிக்கான அனுமதியை பெறுவதற்கு இவ்வாறான இந்த அடிப்படை நுழைவு தேவைகள் உங்களுக்கு இருக்கிறதா என்பதை நீங்கள் பார்த்த பின்னர் அல்லாவிட்டால் அதற்கு தேவையான நடவடிக்கைகளை நீங்கள் செய்த பின்னர் நீங்கள் உங்களுடைய பிஹெச்டிக்கான ஒரு விண்ணப்பத்தை தயாரிப்பதை நோக்கி நகரலாம் அதை பற்றி இன்னும் ஒரு வருகிற பதிவில் நாங்கள் பார்க்கலாம் உங்களுக்கு இந்த பிஹெச்டி ஆராய்ச்சி கல்வி தொடர்பாகவோ அல்லாவிட்டால் இதர ஆராய்ச்சி கல்விகள் தொடர்பாகவோ ஏதாவது கேள்விகள் இருந்தால் இந்த பதவியின் பின்னூட்டத்தில் இட்டு கேட்கவும் முடிந்தவரையில் பதில் சொல்ல முயற்சிக்கிறேன் மீண்டும் இன்னும் ஒரு பதிவில் சந்திக்கும் வரை நான் நிமல் நன்றி வணக்கம்